வந்து நான் போலீஸ்கிட்ட போய் போய் மாதவரம் போலீஸ்கிட்ட போனால் புழல் போலீஸ் போங்க, புழல் போலீஸ் போனால் மாதவரம் போலீஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி என்னை டார்ச் பண்ணாங்க. இவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம்லையும் நான் போனேன், பட் ஸ்டில் எனக்கு இன்னும் கூட நியாயம் கிடைக்கல. என்னோட ஹஸ்பண்ட் பாலாஜியை வந்து நான் ஹர்ட் பண்ணணும், இல்லை அவரை ஹரஸ் பண்ணி ஹாரஸ் பண்ணணும் அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு வேண்டியது நியாயம் மட்டும்தான், ஜஸ்டிஸ் மட்டும்தான். நான் சிஎஸ்ஆர் கொடுத்தேன், ஒரு காமனாக ஒரு சிஎஸ்ஆருக்கு ஒரு எஃப்ஐஆர் எடுப்பாங்க இல்லையா, அது ஏன் வந்து எடுக்கலை? இந்த மீடியான்ற ஒரு போர்வையை போத்திட்டு அவர் வந்து செலிப்ரிட்டின்ற ஒரு இமேஜை வச்சுட்டு இன்னி டேட் வரைக்கும் எனக்கு எவ்வளவோ பிரச்சனை கொடுத்து 100 கால் பண்ணி நான் எவ்வளவோ என்னோடய நியாயம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் காட்டி கூட இன்னும் எனக்கு ஆக்ஷன் எடுக்கலை. இப்போ வந்து நான் கமிஷனர் சாரை பார்க்க போகிறதுக்காக நான் போனேன், எல்லா லெவல்லையும் என்னை பிளாக் பண்ணாங்க, பட் ஸ்டில் ஃபைன். எனக்கு டிசி மேடம் வந்து இந்த கேஸை எடுத்து கம்ப்ளைண்ட்டை வாங்கியிருக்காங்க. இப்போது அங்கே மிஸ்டர் ஜெயச்சந்திரன் சாரை பார்க்க சொல்லியிருக்காங்க, ஈவினிங் எஃப்ஐஆர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4:30 எஃப்ஐஆர், 4:30 எஃப்ஐஆர் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. சப்போஸ் எஃப்ஐஆர் ரெடி ஆகலைன்னா நான் திருப்பி இங்கே தான் வந்து நிற்பேன், எனக்கு வேறு சொல்யூஷன் இல்லை. பிகாஸ் எனக்கு என் ஹஸ்பண்டை பழி வாங்கணும்லாம் இல்லைங்க, எனக்கு எஃப்ஐஆர் வந்து ஜஸ்டிஸ் வேணும் அவ்வளோதான் நான் கேட்குறது. சிஎஸ்ஆருக்கு ஒரு காமன் மேனுக்கு ஒரு நார்மல் மேனுக்கு சிஎஸ்ஆர் போட்டால் எஃப்ஐஆர் போடுவாங்க இல்லையா? அப்படி சப்போஸ் நான் போய் வந்து திருப்பி திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தா கூட என்னை வந்து என்னையே மிரட்டுறாங்க எஃப்ஐஆர் போட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சார் அதான் சார், 2000 அவர் எக்ஸசிவாக குடிப்பார் சார், குடிச்சிட்டு ரொம்ப சந்தேகப்பட்டு பேசுவார், எல்லார் ஆம்பளைங்களோடையும் சேர்ந்து வச்சு சந்தேகப்பட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுவார். எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்த அப்பா அம்மாவே ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க. எம்பி ஒர்க் பண்ணியிருந்தேன், மோர் தென் 4 ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருந்தேன், எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் வந்து வாசல்லையும் நின்று குடிச்சு எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுத்தி அங்கே இருக்கிற பெரிய பெரிய மேனேஜர் லெவல், டெலிவரி மேனேஜர், பிரின்ஸிபல் லெவல் எல்லாருக்கிட்டேயும் வந்து அசிங்கமாக பேசி இந்த மாதிரி இவளையே வேலைக்கு சேர்த்திங்கன்னு என்னோடய கேரக்டரையே அப்யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னி டேட் வரைக்கும் கூட அபியூஸ் பண்ணியிருக்காரு. நான் பிஇ எம்பிஏ ஹெச்ஆர், நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் குளோபல் ஹாஸ்பிட்டலில், இவர் ஃபோர்ஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு தான் ரிசைன் பண்ணேன். எதுனாலும் நான் சூசைட் பண்ணிப்பேன், எதுனாலும் நான் குழந்தை வச்சுட்டு சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணுறாரு. ஆமாம் சார், லவ் மேரேஜ், பட் அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆன விஷயம் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் சார் தெரியும். ஆமாம், அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க சன் இருக்காங்க. அந்த டெக்ஸ்ட்டை கூட நான் பார்த்துட்டேன், அவங்க சன்னுக்கு அவங்க சன் அவருக்கு அமிச்ச டெக்ஸ்ட்டையும் நான் பார்த்துட்டேன். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது. அப்புறம் நான் ஒரு 1 ஒரு 3 கழிச்சு அவரோட பழைய சூட்கேஸில் பார்த்த போது தான் எனக்கு தெரியும், அவரோட ஒய்ஃபோட சாரி, வெட்டிங் ஃபோட்டோஸு, அப்புறம் குழந்தையோட ட்ரெஸ்ஸு எல்லாம் வச்சுருந்தார். அப்போ கேட்டதுலேருந்து அப்புறம் அவங்க அம்மா கிட்டே தங்கச்சிக்கிட்டெல்லாம் கேட்ட போது அவங்க சொன்ன ரீசன் இது தான், அவங்க வந்து வேறு யார் கூடயும் அஃபேர் வச்சுருக்காங்க, அதனால் அந்த மென்டல் ஸ்டேட்டில் இப்போ நானும் அவரை விட்டு போயிடுவேன்றதுனால இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து என் மேலே வந்து அப்யூசிவாக போட்டு நான் போகக்கூடாது. இன்னமும் வந்து பிரிஞ்சு 1 month 40 days ஆகுது சார், இன்னும் எங்கள் வீட்டில் தான் இருக்கோம் நாங்கள், பிரிஞ்சு 40 days 45 days இருக்குது, எங்கள் அப்பா கொடுத்த வீட்டில் இருக்கோம். இன்னமும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கார். என்ன பண்ணார்னா, ஒரு நாள் 8:30 வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டார், கார் திருடிட்டு போயிட்டார். எப்படி எடுத்துகிட்டு போனார்னா, கார் சர்வீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லாமல் டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணி கார் எடுத்துகிட்டு போயிட்டார். டாக் வச்சுருந்தோம், பசுமோறு டாக் வளர்த்துருந்தோம் ஷிட்ஸும், அதையும் திருடிட்டு போயிட்டார். கார்க்குள்ளே இருந்த பாஸ்போர்ட், ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ ஒரு 3 பேக் கூட வந்து குண்டாஸை வச்சு மிரட்டினார், வேறு புது டாக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி வீட்டில் இருக்கிற நெய்பர்ஸு, பொலிட்டிஷியன் எல்லா லெவல்லையும் போயிட்டார் சார். நான் லாயர்ஸ், 2 வச்சுருந்தேன், 2 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களையும் எனக்கு அகேன்ஸ்டாக பண்ணிட்டாங்க. அவங்க என்கிட்டயும் காசு வாங்குறாங்க, அந்த சைடும் காசு வாங்குறாங்க, போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு வேறு வழியே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த சாஸ்திரி நகர் சார், கொளத்தூர், கொளத்தூர். சார் அவர் எக்ஸசிவாக ட்ரிங்க் பண்ணுவார், நான் எங்கே அவரை விட்டு போயிட போகிறேனோன்னு அவருக்கு இன்செக்யூரிட்டி சார், சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தி இருக்குது அவருக்கு. எங்களுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி, எனக்கு 30 அவருக்கு வந்து 45. ஸோ இன்செக்யூரிட்டி, எங்கே நான் வேறு யார் கூட பேசிடுவேன், நான் வீட்டுள்ளே தான் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். குழந்தைக்கு டான்ஸ் கிளாஸு, ஸ்விம்மிங் கிளாஸ், அபாக்கஸ் கிளாஸ் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் பின்னாடியே ஆட்டோ வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்து
மானிட்டர் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டாக்கிங் பண்ணிவிட்டு ஜாயின்ட் கான்ஸ்பிரசி பண்ணுறதுலாம் எனக்கு சரியாக படல.